குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். டுடே கிளாஸ் ஐ எம் கோயிங் டு டேக் கெமிஸ்ட்ரி ஆஃப் பெரிலியம். ஸோ ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ், த இம்பார்ட்டன்ட் ஓர்ஸ் ஆஃப் பெரிலியம் ஆர் பெரைல். த ஃபார்முலா ஆஃப் பெரைல் இஸ் 3BuAL2O36SiO2. செகண்ட் ஒன் இஸ் கிரைசோபெரைல். த ஃபார்முலா ஆஃப் கிரைசோபெரைல் இஸ் BuOAL2O3. அண்ட் தேர்ட் ஒன் இஸ் ஃபெனசைட், தட் இஸ் 2BuOSiO2. இன் இண்டியா பெரிலியம் அக்கர்ஸ் ஆஸ் பெரைல் இன் பீகார், ஒரிசா, தமிழ்நாடு அண்டு ராஜஸ்தான். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்ஷன். ஸோ த பெரிலியம் இஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் பெரைல் ஓர். ஸோ ஹியர் டூ ஸ்டெப்ஸ் இன்வால்வ் ஃபார் த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் பெரிலியம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரிப்பரேஷன் ஆஃப் பெரிலியம் ஆக்சைட் ஸோ ஃப்ரம் பெரைல் ஓர். ஸோ த ஃபார்முலா ஆஃப் பெரைல் ஓர் இஸ் 3BuAL2O36SiO2. ஓகேவா? ஸோ தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் திஸ் பெரைல் ஓர் இஸ் ஃபைன்லி பவுடர் அண்ட் ட்ரீட்டட் வித் கார்ன் சல்ஃபூரிக் ஆசிட். ஸோ வென் ட்ரீட்டட் வித் கார்ன் சல்ஃபூரிக் ஆசிட், பெரிலியம் ஆக்சைட் இஸ் கன்வெர்ட்ஸ் டு பெரிலியம் சல்ஃபேட், அலுமினா இஸ் கன்வெர்ட்ஸ் டு அலுமினியம் சல்ஃபேட். ஸோ போத் ஆர் சாலிபிள். ஸோ சிலிகா இஸ் இன்சாலிபிள், ஸோ இட் கேன் பி ஈஸிலி செப்பரேட்டட் அவுட். ஓகேவா? ஸோ வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்? யூ ட்ரீட்டட் this beryl ore with corn sulfuric acid. Both this beryllium oxide and alumina is precipitated as a sulfate, that is beryllium sulfate and aluminium sulfate. So the remaining silica is undissolved, so you can easily separate it out. So next, among these two, that is beryllium sulfate and aluminium sulfate, you can be separated this two. How? So this aluminium sulfate is removed by the addition of ammonium sulfate. So இது ரெண்டுமே மிக்சரா இருக்கும் சொல்யூஷன்ல. ஸோ இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும், செப்பரேட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன ஆட் பண்ணுவோம் அப்படின்னா, அமோனியம் சல்ஃபேட் ஆட் பண்ணும்போது ஸோ த டபுள் சால்ட் இஸ் கிறிஸ்டலைஸ் அவுட். ஸோ ஃபர்ஸ்ட் அலுமினா வந்து என்ன உனக்கு கிறிஸ்டலாகி வெளியே வந்துடும். ஸோ ரிமைனிங் வந்து சொல்யூஷன்ல பெரிலியம் சல்ஃபேட் மட்டும் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், சரியா? ஸோ நெக்ஸ்ட் இந்த பெரிலியம் சல்ஃபேட்டை பெரிலியம் ஆக்சைடாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை வந்து கால்சினேஷன் பண்ண போகிறோம். ஸோ இந்த பெரிலியம் சல்ஃபேட் வந்து எதில் இருக்கும், சொல்யூஷனில் இருக்கும். ஸோ அந்த மதர் லிக்வரை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் கிறிஸ்டலைஸ்ட். ஸோ அதை ஃபர்தராக நம்ம கால்சினேட் பண்ண போகிறோம் அட் 1450°C. ஸோ பெரிலியம் சல்ஃபேட் இஸ் கன்வெர்ட்ஸ் டு பெரிலியம் ஆக்சைட். ஸோ திஸ் இஸ் த ரியாக்ஷன். So beryllium sulfate and calcination, it converts to beryllium oxide. And what is the other product? Sulfur dioxide and oxygen. So next you convert this beryllium oxide to beryllium by electric furnace. So what is the second step? This is the first step. So the second step is reduction of beryllium oxide to beryllium. So we mix with this beryllia with coke. Okay, wow. So the mixture of beryllia, that is beryllium oxide and coke, is introduced into an electric furnace, and striking an electric arc between these electrodes, the beryllium oxide is reduced to beryllium, which is removed through tapping hole at the bottom of the furnace. Suppose the electric arc means, ஸோ இந்த மாதிரி ரெண்டு கன்சிடர் டூர் ஒயர், ஸோ ஒரு மின்னல் மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ஒயர், தீஸ் ஆர் த கன்சிடர்ஸ் அ எலக்ட்ரோட்ஸ். ஸோ இங்கே வந்து நம்ம பெரிலியம் ஆக்சைடு வந்து பிளேஸ் பண்ணும்போது, ஸோ நம்ம கரண்ட் பாஸ் பண்ணும்போது என்னாகும், ரிடக்ஷன் வந்து டேக்ஸ் பிளேஸ். ஸோ இது வந்து பெரிலியம் ஆக்சைடு அப்படின்னா, நம்ம அந்த கரண்ட் பாஸ் பண்ணும்போது த ரிடக்ஷன் டேக்ஸ் பிளேஸ். ஸோ திஸ் பெரிலியம் ஆக்சைடு இஸ் கன்வெர்ட்ஸ் டு பெரிலியம். ஸோ நமக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் செட்டப் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த பெரிலியம் என்னாகும், உனக்கு ஃபார்ம் ஆகிற பெரிலியம் வந்து அந்த ஃபர்னஸோட ஹோல் வழியும் என்னாகும், நமக்கு கீழே கலெக்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ திஸ் இஸ் த செகண்ட் ஸ்டெப். ஸோ பெரிலியம் ஆக்சைட் மிக்ஸ் வித் கார்பன் ஆட்டம், ஸோ விச் இஸ் கன்வெர்ட்ஸ் டு பெரிலியம் அண்ட் கார்பன் மோனாக்சைட். ஸோ யூ ஹியர் யூ கெட் அ பெரிலியம். ஸோ வாட் இஸ் த யூஸ் ஆஃப் பெரிலியம்? ஸோ விச் இஸ் யூஸ்ட் டு மேக்கிங் அலாய்.
ஸோ அலாய் அப்படிங்கிறது ரெண்டு மெட்டல் கம்பைன் ஆனது நம்ம அலாய்னு சொல்லுவோம். ஸோ த பெரிலியம் மிக்ஸ் வித் காப்பர், தட் இஸ் பெரிலியம் காப்பர் அலாய், இட் இஸ் கால்ட் அஸ் பெரிலியம் பிரான்ஸ், விச் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் ஸ்ப்ரிங், ஓகேவா, ஸ்ப்ரிங் அண்டு ஸ்லிப் ரிங்ஸ் ஃபார் ஹை ஸ்பீட் மோட்டார்ஸ். And a thin film of beryllium is used for making windows of X-ray tube. So, X-ray tube la side la or window maadhiri enna agum nukku andha beryllium vandu use pannuvaanga. So, it is used for making electrodes of neon signs. So, neon signs abdingirudhu namma or shopping mall layo illati edhaavadhu or shop la paakumbodhu veliya vandha LED light maari vechirupaanga illaya andha letters vandu display aagum. கலர் கலர் லைட்டாக வந்து டிஸ்பிளே ஆகும் இல்லையா, ஸோ அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், நியான் சைன் சொல்லுவோம். ஸோ அதில் வந்து பெரிலியம் வந்து என்ன ஆகுது, யூஸ் ஆகுது. அதே மாதிரி இட் இஸ் யூஸ்ட் அஸ் அ மாடரேட்டர் இன் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ். ஸோ அலாய்ஸ் ஆஃப் பெரிலியம் வித் காப்பர் அண்டு நிக்கல், தட் இஸ் பெரிலியம் காப்பர் அலாய் அண்ட் பெரிலியம் நிக்கல் அலாய், விச் ஆர் யூஸ்ட் இன் ராக்கெட்ஸ், மிசில்ஸ் அண்டு ஹை ஸ்பீட் ரியாக்டர். ஸோ தீஸ் ஃபைவ் ஆர் யூசஸ் ஆஃப் பெரிலியம். So next we see anomalous behavior of beryllium. So anomalous அப்படிங்கிறது என்னது, ஒரு ஒழுங்கற்றது. ஸோ மற்ற எலமெண்ட்டோட கம்பேர் பண்ணும்போது பெரிலியத்தோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து என்னாகும், உனக்கு கண்டிப்பாக டிஃபர் ஆகும். ஸோ அதுதான் என்னது, அனாமலஸ் பிஹேவியர் ஆஃப் பெரிலியம். ஸோ இட் இஸ் அ அல்கலின் எர்த் மெட்டல், ஓகேவா. ஸோ பெரிலியம் வந்து ஒரு அல்கலின் எர்த் மெட்டல். ஸோ அந்த குரூப்பில் நம்ம கம்பேர் பண்ணும்போது, ஸோ பெரிலியம் டு பேரியம் தட் இஸ் அ செகண்ட் குரூப் எலமெண்ட்ஸ், ஸோ டாப்ல இருந்து பாட்டம்க்கு வந்து நம்ம கன்சிடர் பண்ணும்போது பெரிலியம் டிஃபர்ஸ் இன் மெனி ப்ராப்பர்ட்டிஸ் ஃப்ரம் த அதர் அல்கலின் எர்த் மெட்டல்ஸ். ஸோ என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, இட் இஸ் அ ஸ்மால் சைஸ். ஸோ மற்ற மெட்டல்ஸோட கம்பேர் பண்ணும்போது பெரிலியத்தோட சைஸ் வந்து எப்படி இருக்கும், வெரி வெரி ஸ்மால் அண்ட் ஆல்சோ இட் ஹேஸ் அ ஹை அயனைசேஷன் எனர்ஜி. ஸோ டாப் டு பாட்டம் வரும்போது என்ன ஆகும், அயனைசேஷன் எனர்ஜி வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ பெரிலியத்துக்கு வந்து ஹை அயனைசேஷன் எனர்ஜி இருக்கும். அதே மாதிரி எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி கம்பேர் பண்ணும்போது பெரிலியம் ஹாஸ் ஹை எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி, ஓகேவா. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல எல்லாமே என்ன ஆகும், பெரிலியம் வந்து மற்ற அல்கலின் எர்த் மெட்டலோட கம்பேர் பண்ணும்போது டிஃபர் ஆகுது. ஸோ என்னென்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ மற்ற அல்கலின் எர்த் மெட்டல்ஸோட கம்பேர் பண்ணும்போது பெரிலியம் இஸ் அ ஹார்டு மெட்டல். ஸோ த மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாயிலிங் பாயிண்ட்ஸ் ஆஃப் பெரிலியம்ஸ் ஆர் ஆல்சோ வெரி வெரி ஹை. ஸோ நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் காம்பவுண்ட் ஃபார்மேஷன். ஸோ பெரிலியம் எப்பவுமே எதை ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா கோவலன் காம்பவுண்ட்ஸாக ஃபார்ம் பண்ணும், பட் அதர் எலமெண்ட்ஸ் டு நாட் ஃபார்ம் கோவலன் காம்பவுண்ட். ஸோ அந்த செகண்ட் குரூப் எலமெண்ட்ஸில் பெரிலியம் மட்டும்தான் என்ன பண்ணும், கோவலன் காம்பவுண்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும். மற்ற எந்த ஒரு எலமெண்ட்டும் என்ன ஆகாது, கோவலன் காம்பவுண்ட் ஃபார்மேஷனில் இன்வால்வ் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வித் வாட்டர். ஸோ பெரிலியம் மட்டும் என்ன ஆகாது, உனக்கு வாட்டரோட ரியாக்ட் பண்ணாது, ஈவன் அட் ஹையர் டெம்பரேச்சரில் கூட. பட் மற்ற அல்கலின் எர்த் மெட்டல்ஸ் எல்லாமே என்ன ஆகும், வாட்டரோட ரியாக்ட் ஆகி கரஸ்பாண்டிங் ஆக்சைட் அண்ட் ஹைட்ரஜன் வந்து அந்த இடத்துல டிபிரேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் மெக்னீஷியம். ஸோ த மெக்னீஷியம் ரியாக்ட்ஸ் வித் வாட்டர் விச் கன்வெர்ட்ஸ் டு மெக்னீஷியம் ஆக்சைட் அண்ட் இட் லிபரேட் ஹைட்ரஜன். ஸோ திஸ் ஆர் த டிஃபரன்ஸ் வித் பெரிலியம் அண்ட் அதர் அல்கலின் எர்த் மெட்டல்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஃபார்மேஷன் ஆஃப் ஹைட்ரைட். So beryllium doesn't react with the hydrogen directly to form hydride. So irundalum adu enna form pannum appadina covalent hydride vandu namakku form panna dhaan seiyum. But matha ella hydrides me enna adu unakku ionic. Suppose beryllium hydride mattum enna unakku covalent hydride. So matha magnesium hydride, barium hydride, so idu ellama enna agum unakku ionic hydride. So these are the difference between these beryllium and other alkaline earth metals. So next reacts with alkali. So beryllium reacts with alkalis to form berylates, but other alkaline earth metals do not react with the alkalis. So alkali abdingra sodium hydroxide. ஸோ பெரிலியம் மட்டும்தான் என்ன பண்ணுவோம், உனக்கு சோடியம் ஹைட்ராக்ஸோட ரியாக்ஷனை இன்வால்வ் ஆகிட்டு நமக்கு பெரிலேட்ஸ் ஃபார்ம் பண்ணும். மற்ற எந்த ஒரு அல்கலின் எர்த் மெட்டல்ஸும் நமக்கு என்ன ஆகாது, சோடியம் ஹைட்ராக்சைடோட ரியாக்ட் ஆகாது, ஓகேவா. தீஸ் ஆர் த அதர் டிஃபரன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ஆக்சைட்ஸ் அண்ட் ஹைட்ராக்சைட்ஸ் ஆஃப் பெரிலியம் ஆர் அம்போட்டரிக்.
so this is a beryllium oxide, but hydroxyl means BOH, so both are amphoteric because it dissolved in both acid and alkali to form salts. Suppose beryllium oxide reacts with acid means it forms beryllium sulfate, this is the salt, and beryllium oxide reacts with base also to form sodium beryllate. So it reacts both acid and base, so it is a amphoteric nature. But the acids of other alkaline earth metals and the hydroxides of other alkaline earth metals are only basic, not amphoteric. So next reacts with water. So the beryllium carbide. So if here you take a beryllium as carbide. So the beryllium carbide is reacts with water, which converts to beryllium hydroxide, and methane is formed. But you take any other alkaline earth metals, reacts with water to form corresponding hydroxide instead of methane here to form acetylene. Okay, wow. So இங்க வந்து alkaline earth metalsோட carbide எடுத்திருக்கோம். Suppose beryllium carbide இருந்துச்சு அப்படின்னா அது வாட்டரோட ரியாக்ட் ஆகும்போது மீத்தேன் வந்து ஒன் ஆஃப் த ப்ராடக்ட். சப்போஸ் அதர் அல்கலின் எர்த் மெட்டல்ஸ், ஹியர் வி டேக் கால்சியம் கார்பைட், ஸோ அது வந்து வாட்டரோட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா நமக்கு மீத்தேன் கிடைக்காது, அதுக்கு போது என்ன ஃபார்ம் ஆகும், அசிட்ரின் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன். ஸோ யூ நோட் த செகண்ட் குரூப் எலமெண்ட்ஸ். ஸோ பெரிலியம் இஸ் அ வெரி வெரி ஸ்மால் சைஸ், ஸோ இட் ஈஸிலி ஃபார்ம்ஸ் many stable complexes such as beryllium fluoride. But other alkaline earth metals, because in the second group elements the charge is +2, so it generally here represented as M2+. M is a any metal from second group elements, so other M2+ ions forms very few complexes. Okay, wow. So next crystallization. So the beryllium sulfate, that is Be2+, it takes 4 moles of water to crystallize, but other alkaline earth metals takes 6 water molecules to form crystallization. Okay, wow. So the beryllium sulfate eduthu appadina only it accommodate 4 water molecule, beryllium sulfate 4H2O. But other alkaline earth metals, for example magnesium sulfate and calcium sulfate, it takes 6 molecules of water for crystallization. So these are the 10 difference between the beryllium and other alkaline earth metals. So next diagonal relationship between beryllium and aluminium. So in the periodic table, beryllium shows many similarities with aluminium. So the properties of beryllium and aluminium are almost similar. The charge agatum, electronegativity agatum, so adu ellame beryllium ku aluminium ku almost same a irukum. So what is the points of similarity? So both beryllium and aluminium have strong tendency to form covalent compound on account of their high polarizing power. So நம்ம ஃபஜன்ஸ் ரூல்ல படிச்ச மாதிரியே தான். So high polarizing power இருந்துச்சு அப்படின்னா it forms a covalent compound. So beryllium and aluminium both are having strong tendency to form covalent compound due to this high polarizing power. இதே மாதிரி நேச்சர் பார்த்தோம் அப்படின்னா, physical nature பார்த்தோம் அப்படின்னா, so the chloride of beryllium and aluminium both are volatile in nature. So next, both the metals are rendered passive when treated with corn nitric acid. So the meaning of this, நம்ம corn nitric acid ஓட ட்ரீட் பண்ணும்போது ரெண்டு மெட்டல்ஸுமே என்ன ஆகும், போத்து பெரிலியம் அண்ட் அலுமினியம் ஆர் அன்ரியாக்டிவ். ஸோ ரெண்டுமே corn nitric acid ஓட ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகாது. பிகாஸ் வாட் இஸ் த ரீசன், த ரீசன் இஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் ப்ரொடெக்டிவ் ஆக்சைட் ஃபிலிம் ஆன் தேர் சர்ஃபேஸ். ஸோ பெரிலியம்தோட சர்ஃபேஸ்லையும் அலுமினியமோட சர்ஃபேஸ்லையும் நமக்கு என்ன ஆகும், உனக்கு ஒரு ஆக்சைட் லேயர் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஆக்சைட் லேயர் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இட் டசன்ட் ரியாக்ட் வித்
called nitric acid. So next reaction with sodium hydroxide. So both beryllium oxide and aluminium oxide, which is treated with the sodium hydroxide to form beryllate and aluminate. Suppose beryllium oxide இருந்துச்சு அப்படின்னா, it reacts with the sodium hydroxide to form sodium beryllate. Suppose alumina, that is Al2O3, aluminium oxide இருந்துச்சு அப்படின்னா, it reacts with the sodium hydroxide to form sodium aluminate. Okay. So next complex formation. So beryllium with the fluorine to form beryllium fluoride complex, like that aluminium also forms a fluoride complex, that is AlF6. So the mere beryllium reacts with oxalic acid to form beryllium oxalate, like that aluminium also forms a stable complex with the oxalic acid to form aluminium oxalate. So next reaction with the water. Here we take as a carbide. So beryllium is taken as beryllium carbide, aluminium is taken as aluminium carbide. Both are reacts with water to form corresponding oxide and methane. So rendu carbide me water oda react panumbod enna agum, the same compound is obtained. So methane is obtained both this reaction. So next solubility. So anhydrous beryllium chloride and aluminium chloride. So what is the anhydrous? Without water molecule. So the anhydrous beryllium chloride and aluminium chloride are soluble in organic solvent and behaves as Lewis acids. So next formation of hydrides. So both beryllium and aluminium are form polymeric hydrides through hydrogen bridges. For example, BH2X, AlH3X. So this is the structure of beryllium hydride, aluminium hydride. Both these are polymeric hydrides. So next to hydrolysis. So the chloride of beryllium and aluminium is hydrolyzed to form corresponding hydroxide and HCl. So beryllium chloride, that is BCl2, reacts with water to form beryllium hydroxide and HCl is removed. Like that aluminium chloride reacts with water to form aluminium hydroxide and HCl. Okay, wow. So they marit last test is color reaction. So both aluminium and beryllium doesn't give any color reaction with Bunsen flame. Suppose copper, nickel irunduchu appadina, it gives some color with Bunsen flame. So copper irunduchuna it gives bluish green color, nickel means it produces green color with Bunsen flame. So andha maadhiri illama, so aluminium beryllium enna agadhu, endha oru color me induce pannadhu. Okay, wow. So these nine similarities or diagonal relationship between the beryllium and aluminium. Thank you.